ஹலோ கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோ நம்ம திருத்தி பார்க்க போறோம். காரை ஓவர் ஸ்பீடா டிரைவ் பண்ணி அதை வீடியோ எடுத்து சோசியல் மீடியால அப்லோட் பண்ற விஷயம் வந்து நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே வருது. ஏற்கனவே பல ஆக்சிடென்ட்ல இது மாதிரி லைவ் இன்சிடென்ட் வந்து நம்ம பாத்துருக்கோம். கேரளா நடந்திருக்க இந்த ஆக்சிடென்ட்ல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சோசியல் மீடியா இன்ஃபுளுசர் அவருடைய டொயோட்டா ஃபார்ச்சுனர்ல கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்து டிரைவ் பண்ணிருக்காரு. அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா மழையும் வந்து பெஞ்சிட்டு இருக்கு. அண்ட் இந்த ரோடுமே வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் லைன் மாதிரி தான் இருக்கு. மழை பெஞ்சிட்டு இருக்க அந்த சமயத்துல அவர் இன்னுமே ஆக்சிலரேட் பண்ண ட்ரை பண்ணிருக்காரு. இப்ப என்னாச்சுன்னா, கார் ஸ்கிட் ஆகி சைட்ல மூவ் ஆக பெரிய விதமான காயங்கள் எதுவும் ஏற்படல. இந்த கார் வந்து ஸ்கிட் ஆனதுக்கு காரணம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஹைட்ரோ பிளானிங் மழை நேரங்கள்ல நம்ம கார் டிரைவ் பண்ணும்போது ஒரு சில நேரங்கள்ல ஒரு சில டேர்னிங்ல வந்து பாத்தீங்கன்னா கார் வந்து ஸ்கிட் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அது என்னன்னா, ரோடுக்கும் டயருக்கும் உள்ள கான்டாக்ட் குறைஞ்சு டயர் ரோல் ஆகுறதுக்கு பதிலாக ஸ்கிட் ஆகுறதான் நம்ம ஹைட்ரோ பிளானிங் அப்படின்னு சொல்றோம். இந்த ஹைட்ரோ பிளானிங் தடுக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற வழியே கிடையாது. நம்ம மழை நேரங்கள்ல ஸ்லோவா போறதை தவிர்த்துட்டு வேற இந்த ஹைட்ரோ பிளானிங்க தடுக்க வேற வழியே இல்ல. ரோட் சைட்ல உள்ள ஸ்பீட் லிமிட்டை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே இந்த மாதிரி ஆக்சிடென்ட் எல்லாம் நம்ம குறைச்சிடலாம். சோ எல்லாரும் சேஃபா டிரைவ் பண்ணுங்க. அண்ட் இந்த இன்சிடென்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இது போன்ற ஆட்டோமோட்டிவ் ரிலேட்டட் வீடியோ சொன்னா மறந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களை வந்து ரீச் ஆகும். ஓகே பாய் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். ஓகே பாய், லவ் யூ ஆல்.